வெல்கம் டு சுடர் கரணை பிரகாசம் சேனல். வாங்க, இன்றைக்கி நாம் எங்கள் பாரம்பரிய பல காய்கள் போட்ட ஒரு கூட்டுக்கறியை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அவங்களாம் செஞ்சு சாப்பிட்ட ஒரு ரெசிபி. அந்த காலத்தில் பொங்கல் வச்சா எங்கள் குடும்பங்களில் செய்கிற ஒரு கூட்டுக்கறி. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நாட்டு காய்கள் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு, அதுதான் செய்வாங்க அந்த காலத்தில். நான் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு கேரட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பூசணிக்காய், சுரக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெண்பூசணி எடுத்திருக்கேன், முள்ளங்கி, சௌச்சவ்வு, அவரைக்காய், கொத்தரங்காய், கத்தரிக்காய், பச்சை மிளகாய், ஒரு 11 காய் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் 2-3 மெம்பர்ஸ் தாங்கிறதுனால கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி எங்கள் ஊர்களெல்லாம் நிறைய போடுவாங்க, 31-41 போடுவாங்க. நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சட்டி, அளவான சட்டியாக எடுத்திருக்கேன். மண் சட்டி தான், புது சட்டியில் தான் செய்வாங்க. அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பாசிப்பருப்பு ஒரு 200 கிராம் போல் வறுத்துட்டு அலசி இதை அதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஓப்பன் குக்கரில் எல்லாம் வேக வச்சுட்டு இந்த ரெசிபி செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் தான் நாங்கள் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம். அது நல்லா மலர்ந்து வேகும் தெரியுமா? பாசிப்பருப்பு, துவரம்பருப்புலாம் சில சமயம் அப்படியே பூ மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வேக வைக்கணும். ரொம்ப கொழ கொழன்னு வேக வச்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம காய் போட்டு வேற வேக வைக்கணும். இப்போ நான் தொட்டு கும்பிட்டுக்கோ. எங்களில் சாதம் குக்கரில் போடுறதோ இல்லை பானையில் சோறு வடிக்கும் போதெல்லாம் தொட்டு கும்பிடுவோம். இந்த மாதிரி நல்ல காரியங்கள், இந்த மாதிரி சிறப்பான நாள்கள் எல்லாம் ரொம்ப சாமியை வேண்டிக்கிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து சமையல் ஆரம்பிப்போம். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இதில் இருக்க அந்த முறையெல்லாம் பொங்கி வழியும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும். நாங்கள்லாம் வாசலில் தான் பொங்கல் வைப்போம். அப்புறம் அடுப்பில் தான் செய்வாங்க. இது எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளியில் செய்யலை, நான் வீட்டுக்குள்ளே தான் பொங்கல் வச்சேன். அப்போ வீட்டுக்குள்ளே தான் நான் செஞ்சேன். இப்போ காயெல்லாம் இந்த மாதிரி சீக்கிரம் வேக வேண்டிய காய்களை வந்து கொஞ்சம் பெருசாகவும், கொஞ்சம் லேட் ஆகிற காய்களை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் பிஞ்சாக இருக்கிற காயாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்றும் பெருசாக இல்லை. தேங்காய் ஒரு 2 பத்தை, 2 பச்சை மிளகாய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். இதை போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும், அவ்வளோதான். இதில் தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். வெந்து மலந்து கையில் தொட்டு பார்த்திங்கன்னா குறகுறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப குலைவாகவும் இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குந்தால் போதும். இப்போ காயெல்லாம் அள்ளி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச காயெல்லாம் காயெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா வேகணும், காயெல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுது சேர்க்கணும், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்கள் குடும்பங்கள்லாம் செய்வாங்க. எங்கள் வீட்டில எல்லாம் இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா காலத்துலேருந்து இதுதான் பாரம்பரியமான ஒரு கூட்டுக்கறி. இதை வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்த எல்லா மருமகளுமே செய்வாங்க. அதுலேருந்து எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா எல்லார்கிட்டையும் நான் வந்து எல்லார் வீட்டுக்கும் போனோம்னா இதே டேஸ்ட்டு தான் இருக்கும், மாறியே இருக்காது. ஒரே மாதிரி கூட்டுக்கறி தான் இருக்கும். எல்லார் வீட்லேயும் இதே தான் செய்வாங்க. இன்ன வரைக்கும் இதை தான் செஞ்சிட்ருக்காங்க. யாருமே மாற்றலை இந்த ஒரு டிஷ்ஷை மட்டும் எங்கள் குடும்பங்களில். அந்த இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரொம்ப இதை அடிக்கடியெல்லாம் செய்ய மாட்டாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இதை அள்ளி அள்ளி போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம அந்த அடுப்பில் செய்கிறதுனாலையும் என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெண்பொங்கல் வச்சுட்டு இந்த கூட்டுக்கறி வச்சு சாப்பிட்றோம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நாம் வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம். அவங்கெல்லாம் இயற்கையாக எப்படி இயற்கை காய்கறிகளை அப்படி அழகாக எப்படி சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு இந்த ஒரு டிஷ்ஷை பார்த்தாலே தெரியும். ரொம்ப மசாலாலாம், மிளகா, மல்லி, மஞ்சள், அது இதுன்னு எதுவுமே அரைச்சி அதில் போடலை. சும்மா லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அந்த காயை அப்படியே ராவாக அப்படியே வேக வச்சு பாசிப்பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. என்னைக்கு என்ன எதுவுமே கிடையாது. இது டயட் இருக்கவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லிக்கு, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் வெண்பொங்கல் நீங்கள் சாதாரணமாக உப்பு, தேங்காய் பூ போட்டு பச்சரிசியில் ஒரு பொங்கல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது காரம்லாம் ரொம்ப இருக்காது, அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ காயை நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுனதெல்லாம் அதில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி, அவ்வளோதான். ரொம்பலாம் தேங்காயை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு தான், ரொம்ப திக்காலாம் வைக்கக்கூடாது. தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கும். அந்த பொங்கலில் எடுத்து இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி அடங்கிரும். அந்த முறையெல்லாம் அடங்கி பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்.
வெண்பொங்கல்லாம் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.